HD formulation, dark spots ஐ மறைத்து இரண்டு மடங்கு நீடித்திடும் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க் இரண்டு மடங்கு நீடித்திடும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா May 28 மாலை 4:30 அளவில் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். ஸ்கூலில் கொடுத்த அந்த லாலிபப் ஸ்டிக்கிலிருந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் பாசிட்டிவ் வந்ததுலேருந்து தொப்புள் கொடியாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலில் பேபி கட்டின அந்த டேகு, ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குழந்தை போட்ட ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, சாக்ஸு, சில விஷயங்கள்லாம் நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியல. இதெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எவ்வளோ பொக்கிஷமாக வச்சுருக்காங்க, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரில. சில டைம் சாக்லேட் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, கண் முடி, ஃபஸ்ட்டு வந்த ஒயிட் ஹேரு, ஹஸ்பண்ட்க்கு ஃபஸ்ட்டு வந்த அந்த மீசையில் இருந்த ஃபஸ்ட்டு வெள்ளை முடி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கிரேஸியாக இருந்தது, செம டச்சிங்காகவும் இருந்தது. ஒரு கஸ்டமர், அவங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த இறந்து போன சாம்பல் வந்து கொடுத்துருந்தாங்க, சாம்பல் அண்ட் அவங்கள புதைச்ச அந்த மணல் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட்டாக, அதை வந்து ஒரு பெண்டண்ட்டாக பண்ணி கொடுத்தோம். அது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தா. நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேஃபே போனேன், என்னோட லவ்வர்க்கு வந்து இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அன்றைக்கி இருந்தது, அதாவது ஒரு பைக்கு, பீச்சு அண்டு யாரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு இருட்டு, ஒரு லைட்டு, அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்லாம் ரீக்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானே ஒரு டிராயிங் வரைஞ்சி பார்க்குறது, இதில் இந்த இடத்துல இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், சில பிளேசஸ் இல்லாமே இருக்கும், ஆனால் நமக்கு கற்பனையில் அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பென்னில் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வரைஞ்சிப்பேன், வரைஞ்சிட்டு தென் அதை க்ரியேட் பண்ணுறது தான். ராமேஸ்வரம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய டைம் விசிட் பண்ண பிளேசஸ், ஆனால் இப்போ அது வந்து அவங்க வீட்லேயே ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, கிளாஸில் இந்த மாதிரி வந்து கற்றுட்டு போகிறது. சில பேர் பேங்கிங் ஒர்க்கு, ஐடியில் இருக்கவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணால் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுன்னு கற்றுக்கிறவங்களும் வராங்க. ஜஸ்ட் 5 ml போதும், நார்மலாக ஒரு சின்ன அதில் பெண்டன்ட்டு, செயின்ஸில் டாலர்ஸ் மாதிரி குட்டி குட்டி டாலர்ஸ், கிட்ஸுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், இயரிங்ஸு, ப்ரேஸ்லெட்ஸ் பண்ணுறோம், ஜென்ஸுக்குனா ப்ரேஸ்லெட்டு, ஃபிங்கர் ரிங்கு, காப்பில் கூட பண்ணுறது, அதுலேருந்து பிரஸ்ட் மில்க் ப்ளஸ் அவங்களோட தொப்புள் கொடியில் இருக்கிறது, பேபியோட ஃபர்ஸ்ட் ஹேர், இதெல்லாமே மிக்சடாக கூட பண்ணிக்கலாம். டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ப்ராடக்டோட அந்த லுக்கு சேஞ்ச் ஆகிடும். குட்டி குட்டி பபிள்ஸ் திடீர்னு வந்துருக்கும், ஃபோட்டோ வச்சுருக்கோம், ஃபோட்டோ கரெக்டாக ஃபேஸ் மேலே வந்து இருக்கும். நம்ம என்ன தான் டோர் க்ளோஸ் பண்ணி எப்படி பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு கொசு இல்லை ஏதாவது ஒரு பூச்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்கு அப்படியே அவங்க ஃபோட்டோ மேலே தான் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா எடுக்க முடியாது. ஹாய், என்னோடய நேம் சபரி கிரிஜா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஐ எம் அ ரெசின் ஆர்டிஸ்ட். ரெசின் ஆர்டிஸ்ட் அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வழக்கமாக யூடியூப்ஸ் எடுத்தாலோ இல்லைனா நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனாலோ நிறைய நீங்கள் பார்க்குறது அந்த ரெசின் ஆர்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்காது, பட் எல்லாருமே அப்படி ரெசின் ஆர்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் வந்து 5 years ரெசின் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கேன். அண்ட் இப்போ நம்ம ரெசின் ஆர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கெமிக்கல் ஓரியன்ட், அது வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் ஒரு அடிசிவ் கம் மாதிரி வச்சுக்கலாம், பார்க்கறதுக்கு லிக்யூட் மாதிரி இருக்கும் நமக்கு, பட் வந்து ஒரு 24 hoursக்கு அப்புறம் அது ட்ரை ஆகிற டைம், பேசிக்காக அது ட்ரை ஆகிற டைம் வந்து உங்களுக்கு ஒரு 24 hours ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த லேயர், எல்லா ஒர்க்கும் 24 hoursில் ட்ரை ஆகுமா அப்படி கிடையாது, ஒரு ஒரு ஒர்க்குக்கும் ஒரு ஒரு மாதிரி நமக்கு ட்ரை ஆகும். ஸோ இப்போ அந்த ரெசின் ஆர்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ப்ரிசர்வேஷன்ஸ், அதாவது மெமரிஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். மெமரிஸில் வந்து இப்போ வெட்டிங் கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம யூஸ்வலாக முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த மாலை வந்து வீட்டில் அப்படியே தொங்க போட்டிருப்போம், அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபங்கஸ் ஆகும், தென் ஆற்றுல விட்டுருவோம், இப்படி தான் இருக்கும். இப்போது என்னன்னா அது ஒரு மெமரிஸாக நம்மளோட கல்யாண மாலை, நம்ம இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை திரும்ப ஒரு 10 வருஷமோ இல்லை ஒரு 50 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்மளோட வெட்டிங் மாலையே நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எல்லா டைம் ஒரு லைஃப் டைம் ப்ரிசர்வேஷன் மாதிரி ரெசின் ஆர்ட்டுங்கிறது. அண்ட் இப்போ வெட்டிங் மாலை மட்டும் இல்லை, அந்த மாங்கல்யம் ரோப் இருக்குது. ஸோ ரோப் வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதுவும் மாற்றுவாங்க. இப்போ என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா கழுத்தில் போடாமல் ஏன் இதில் ப்ரிசர்வ் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் பாயிண்ட் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட, அப்படி கிடையாது. அதாவது அதோட மெயின் என்னென்னா ஒரு 15-20 நாள் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கயிறை ரிமூவ் பண்ணிவிட்டு தாலி செயினில் போட்டுருவாங்க. ஸோ அந்த கயிறு எனிவேஸ் அது எதுவுமே அவங்க பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் இருக்கும், இல்லைனா தொலைஞ்சு போயிடும், இல்லை ஏதாவது எங்கேயாவது மறந்து வச்சுருவாங்க. ஸோ இப்போது வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் எல்லாமே அதுவும் ப்ரிசர்வ் பண்ணி எங்களுக்கு
எங்களுக்கு கொடுங்க, நான் ஞாபகமாக வச்சுக்கணும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கழுத்தில் கட்டின அந்த தாலி எனக்கு வேணும், நான் எப்பவும் லைக் என்னோடய குழந்தைங்கக்கிட்டே அதை காமிக்கணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டதுனால. ஸோ வெட்டிங் மாலை இருக்கட்டும், மாங்கல்யம் ரோப்பு, தென் குழந்தைங்களோடதும் இப்போ நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டில் பாசிட்டிவ் வந்ததுலேருந்து தொப்புள் கொடியாக இருக்கட்டும், அந்த தொப்புள் கொடி ஃபுல்லாக கொடுக்கறதில்ல, சின்ன பீஸாக இருந்தாலும் ஓகே, ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரிப்போடு இருந்தாலுமே ஓகே. ஹாஸ்பிட்டலில் பேபி கட்டின அந்த டேகு, ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு குழந்தை போட்ட ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, சாக்ஸு, கண் முடி, இல்லைன்னா மொட்டை போடும் போது இருந்த அந்த ஃபஸ்ட்டு முடி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸு, என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக நினைக்கிறாங்கோ அந்த ஐட்டம் எல்லாமே நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ஒரு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு மெமரியாக நம்ம ப்ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போக வந்து இதெல்லாமே ப்ரிசர்வேஷன் கேட்டகரியில் பண்ணிகிட்ருக்குது. இது போக நம்ம பண்ணுறது எல்லாமே காஃபி டேபிள்ஸாக இருக்கட்டும், வால் பேனலாக இருக்கட்டும், கமர்ஷியல் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஹோட்டல்ஸ்க்கு வந்து வால் பேனல் பண்ணுறது, பின்னாடி பெரிய பெரிய டெக்கர்ஸ், இன்டீரியர் ஒர்க்ஸுக்கு, இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு இருக்குது. இப்போ தெரியாதவங்களுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ப்ரிசர்வேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அதை தாண்டி நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இதில் கொஞ்சம் நிறைய ஹோப் இன்னமும் நிறைய ஹோப் இந்த ரெசின் ஆர்ட் இதில் நிறையா இருக்குது இன்னுமே. ஸோ ட்ராயிங்க்கும் ரெசின் ஆர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் வந்து பெயிண்ட்டு ப்ரஷ் வச்சு பண்ணுவோம், அதாவது ப்ரஷ்ஷும் கையும் விளையாடுறது தான் ட்ராயிங். அது பெயிண்டிங், அதாவது ட்ராயிங் கூட இல்லை பெயிண்டிங். ரெசின் ஆர்ட்டில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கையும் கலர்ஸும் விளையாடுறது தான், மைண்ட் அண்ட் கலர்ஸ் சொல்லலாம். அதாவது நமக்கு வந்து என்னென்ன மாதிரி கலர்ஸ் மிக்ஸ் பண்ணால் என்னென்ன மாதிரி கலர்ஸ் கிடைக்கும், சேம் பெயிண்டிங் மாதிரி தான், ஆனால் இதில் கம்ப்ளீட்டாக கை ரிலேட் ஆனது, எந்த ப்ரஷ்ஷுமே இதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் போரிங், மிக்சிங், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நம்ம நினச்சிட்டு நம்ம பண்ணும் போது ஒன்று நினச்சிட்டு பண்ணுவோம், ஆனால் ரிசல்ட் அதே மாதிரி இருக்காது, அவுட்புட் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இமேஜினேஷனும் இதுவும் கொஞ்சம் ரெண்டுமே இது ஒரு மிக்சடாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபார்ம் இது. யார் யார் பண்ணலாம் அப்படின்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க தான் இதை பண்ணணும் ரெசின் ஆர்ட் வந்து, கீழே இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன் இப்போ நிறைய பேர் தெரியாமல் இந்த 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் சில்ட்ரன்ஸ்லாம் நான் பார்க்குறேன் கிட்டு வாங்கி பண்ணுறது, ஒரு ப்ராப்பராக ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் பண்ணுறதெல்லாம் நிறைய பார்க்குறேன். ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சரானது ரெசின் ஆர்ட் வந்து. இதை ப்ராப்பராக நான் அதுக்கு மாஸ்க் யூஸ் பண்ணணும், தென் ஹேண்ட்ஸ்க்கு க்ளவுஸ் இல்லாமல் நம்ம ரெசின் டச் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பராக நம்ம அதை யூஸ் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய, ஏன்னா கெமிக்கல் அப்படிங்கிறதுனால. இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஸ்மெல் பண்ண டாக்ஸிக்காக இருக்கும், ரொம்ப ஸ்மெல் ஹெவியாக இருக்கும் அந்த ரெசின்ஸ் கெமிக்கல்ங்கிறதுனால. இப்போ எப்படி நீங்கள் பெயிண்ட்டெல்லாம் வீட்டில் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு 2 நாள் ஒரு மாதிரி இருக்கும், அதே மாதிரி இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த ஹெவியாக இருக்கிறதுனால என்னன்னா லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும் டேரெக்டாக அந்த ப்ரீத்திங் இதுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச 2-3 ரெசின் ஆர்டிஸ்டே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நான் 1 மந்த் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனேன், எனக்கு வந்து ப்ரீத் பண்ண கஷ்டம் ஆகிட்டு சம் ஏதோ கட்டி மாதிரி ஃபார்ம் ஆச்சு, அந்த மாதிரி எல்லாமே ரெசின்னால தான் ஆச்சு அப்படின்னு. ஸோ நிறைய இது சேஃப்டி ரொம்ப முக்கியம், ஆர்ட் ஒர்க் 2வது தான், அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்குள்ளே வரப்போகிறோன்னா சேஃப்டி ப்ரிகாஷன் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் இதுக்கு. ஸோ 18+ ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது. ப்ரெக்னென்ட்டுக்கு அப்புறம் குழந்தை பிறந்தது அப்படின்னா அவங்க ஒரு 1 இயர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, டில் அந்த ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும், ஏன்னா அவங்களும் ப்ரீத் பண்ணுவாங்க, அது பாப்பாக்கும் அஃபெக்ட் ஆகும். அதனால் மற்ற எல்லாருமே பண்ணலாம், இந்த ஏஜ் கேட்டகரி அப்படி கிடையாது, பெரியவங்க யார் வேணால் பண்ணலாம். ஆர்ட் வந்து நான் ஒரு 5 இயர்ஸ்லேருந்து ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே பெயிண்டிங் எனக்கு பயங்கர இஷ்டம். அதே எப்படி நமக்கு டெய்லி ஹோம் ஒர்க்லாம் வந்து ஸ்கூல் போனால் கொடுப்பாங்க, ஹோம் ஒர்க்லாம் பண்ணுறோமோ இல்லையோ வீட்டுக்கு வந்ததும் அந்த கலர்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்கெச் பென்சில் எல்லாம் எடுத்து அதை ஒரு டைம் சும்மாவாது அந்த நோட் பேப்பரில் அப்படியே கிறுக்குனா தான் எனக்கு அந்த டேவே நல்லாயிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைனா எனக்கு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு கை இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி எப்போவுமே இருக்கும். அது டைம் ஆக ஆக வந்து எனக்கு ரொம்ப அது ஃபீல் ஆகிட்டே இருந்தது. எதாவது பெயிண்டிங்னு கிடையாது, எனி ஆர்ட் ஃபார்ம். நான் மோஸ்ட்லி இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியில் நிறையா பண்ணுவேன், அதாவது வேஸ்ட்டாக போகிற திங்ஸில் ஆர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து அது மாதிரி நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃபீஸில் இருக்கும் போது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிட்டு வந்தேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே ஏதாவது ஒரு சின்ன அக்கேஷன்ஸ் இருக்குன்னா அன்னைக்கெலாம் மட்டும் குட்டி குட்டியாக ஏதாவது வரைஞ்சி யாருக்கு கிஃப்ட் பண்ணாலும் நானே தான் பண்ணி கொடுப்பேன். வாங்கி கொடுக்குற பழக்கமே எனக்கு கிடையாது, ஏன்னா நான் சின்னதாக இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்கறேன்னா எனக்கு அதில் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் ட்ரிப்லாம் பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரிப் பிளான் பண்ணி போனோம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ஸோ போயிட்டு வந்த அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப்ஸ் போனோம். ஸோ அதனால் எனக்கு அந்த மூமெண்ட்லாம்
ஒரு ரீக்ரியேட் பண்ணணும்னு ஃபஸ்ட் டைம் தோணுச்சு. ரீக்ரியேட்னா கிளே ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளேயில் கொஞ்சம் நிறைய ஒரு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் நடுவில் ஏதாச்சும் ஒரு கிளேயில் மினியேச்சர்ஸாக இருக்கட்டும், அது ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சேம் அங்கே என்னென்ன சீன்ஸ் நடந்ததோ அது எல்லாமே கிளேயில் வந்து அப்படியே ஒரு ஃபுல்லாக ஒரு ரீக்ரியேஷன் பண்ணிட்டேன். அந்தமான் போயிருந்தோம். ஸோ அந்த அந்தமான் ரீக்ரியேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த மெமரிஸ் ரீக்ரியேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் அதை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் இது கொடுத்தாங்க. நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேஃபே போனேன், என்னோட லவ்வர்க்கு வந்து இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அன்றைக்கி இருந்தது. அதாவது ஒரு பைக்கு, பீச்சு அண்டு யாரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு இருட்டு, ஒரு லைட்டு, அந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்லாம் ரீக்ரியேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது மற்றவங்களுக்கு சில மூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் ஃபோட்டோகிராஃப்ஸில் கூட கேப்சர் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் அதை அவங்க சொல்லி நம்ம அதை திரும்ப நம்ம இமேஜின் பண்ணி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஃபேஸில் பார்க்குற அந்த ஸ்மைல் வந்து நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த ரீக்ரியேஷன் எப்போவுமே ஒரு மாதிரி க்ளோஸ்டு ஹார்ட் மாதிரி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதுவே தான் நான் இந்த ரெசின் ஆர்ட் வரும்போது அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஈவந்தோ அதிலே திரும்ப கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி, அந்த மெமரிஸ் ரிலேட்டடாக நமக்கு அந்த மெமரிஸ் ரொம்ப க்ளோஸ்டு ஹார்ட்டாக இருக்க மாதிரி பண்ணலாங்கும் போது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெண்டு அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் வெட்டிங் மேலே நார்மல் டாக் இருந்துட்டு இருந்தது ஒரு நாள். ஸோ இதை வித்தை வச்சு எதாவது பண்ண முடியுமா, அப்படி ஒரு டாக் போனது தான் 2019 நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் இந்த வெட்டிங் மாலை. இது அப்போல்லாம் இதை பற்றி அவேர்னஸும் கிடையாது. ஈவன் சவுத்தில் வந்து ஒரு 4 to 5 ஆர்டிஸ்ட் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாருமே அவ்வளோவா இல்லை அந்த டைமில். ஸோ இது அவ்வளோவா எதுவும் ரீச்சும் ஆகலை. நாங்கள் பண்ணோம், முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு கொடுத்தோம். அப்புறம் குட்டி குட்டி இருந்தது. சடனாக ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் தான் நிறைய பேர் இதை பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன், எப்படி என்னன்னு தெரில. தென் அதுக்கப்புறம் நிறைய எல்லாருமே ரொம்ப வெல்கம் பண்ணாங்க, எல்லாருக்கும் ரொம்ப புதுசாக இருந்தது. அப்புறம் தான் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சின்ன வயசில் ஸ்கூலில் கொடுத்த அந்த லாலிபப் ஸ்டிக்கிலிருந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, குட்டி குட்டி லெட்டர்ஸு, அந்த மாதிரி ரொம்ப சில விஷயங்கள்லாம் நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியல. இதெல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் எவ்வளோ பொக்கிஷமாக வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரில, இதெல்லாம் வச்சுட்டே இருக்காங்க, வீட்லேயே வச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி சில இப்போ அதில் 2-3 ரொம்ப மறக்க முடியாது. அம்மா ஒரு கஸ்டமர், அவங்களோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த இறந்து போன சாம்பல் வந்து கொடுத்துருந்தாங்க, சாம்பல் அண்ட் அவங்கள புதைச்ச அந்த மணல் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட்டாக. அதை வந்து ஒரு பெண்டண்ட்டாக பண்ணி கொடுத்தோம். அது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த மாதிரி அதான் நம்மளை நம்பி அவ்வளோ பெரிய விஷயம், அதை அவங்களுக்கு ரொம்ப இயர்ஸ், 10 இயர்ஸ், 11 இயர்ஸ் அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறத நம்ம அவங்களுக்கு இன்னும் ஒரு லைஃப் டைம் அதை செஞ்சு கொடுக்க போகிறோம்னு நினைக்கும் போது அது எப்போவுமே பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி, என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் அந்த ஜாப் குவிட் பண்ணேன் இம்மிடியேட்டாக. ஏன்னா நாங்கள் இம்மிடியேட்டாக யூஎஸ் போகிற மாதிரி இருந்தது, வித்தின் ஒரு 15 டேஸில் நாங்கள் போகிற மாதிரி இருந்தது. ஸோ நான் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு ஆல்சோ நான் மேரேஜ்க்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணலாம், தான் என்னோடய ஓன் மணிலே நான் ஸ்டார்ட் பண்ணுறது, என்னோடய ஓன் மணி கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஏன்னா என்னால் ஃபுல் அமௌண்ட் பண்ண முடியுமா தெரில, பட் ஓரளவுக்கு நம்மளோடதுலே பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நான் மேரேஜ் முடிஞ்சு அங்கே போனதுனால ஒரு 6 மந்த் அங்கே நாங்கள் இருந்தோம். 6 மந்த் பீரியடில் நான் ஃபர்ஸ்ட் அங்கேயும் சும்மா இல்லாமல் அங்கே வந்து அங்கே இருக்க யூஎஸில் இருக்க ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ணேன், பெயிண்டிங் வந்து ஆர்ட் எஜுகேட்டருக்கு நான் சும்மா அப்ரோச் பண்ணேன். அவங்க இமீடியட்டாக ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்கள் இங்கே இருக்க கிட்ஸுக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த டைமில். ஸோ எல்லாருக்குமே, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே அந்த மாதிரி போய் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்தியாவிலேருந்து வந்து, அதாவது ஹஸ்பண்டோட வீசாவில் தான் போனேன், பட் ஸ்டில் அங்கே சும்மா எனக்கு ஐடியலாக இருக்கவே எதுவுமே எப்போவுமே பிடிக்காது, வீட்டில் இருந்தாலே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்க டைப்பு. ஸோ அங்கே போய்ட்டு அங்கே நம்ம அந்த கிட்ஸ் எல்லாம் புதுசாக இருந்தது எனக்கு, அவங்களுக்கு டீச் பண்ணுறது, அவங்க நம்மக்கிட்ட கேட்குற க்வெஸ்டின்ஸு, அந்த மாதிரி ரொம்ப ஆர்ட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னுமே நம்ம ஊரில் வந்து அவ்வளோவா எப்படி சொல்கிறது, நிறைய இன்னும் கூட நம்மளை நிறைய என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஈவன் இப்போ என் ஃபேமிலி சைடே பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு ஹாபி அப்படி தான், எனக்கு வீட்டில் இருந்தாலுமே இதெல்லாம் ஹாபியாக தான் இருக்கணும், ப்ரொஃபஷனாக வந்துலாம் இதெல்லாம் சரியாக இருக்காது, படித்து நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நல்ல ஒரு ஐடியில் ஏதோ ஒன்று சம்பாதிச்சா தான் ஜாப் மாதிரி, இதெல்லாம் வந்து சும்மாம்மா ஃப்ரீ டைமில் ரிலாக்ஸுக்கு பண்ணுங்கம்மா அப்படி தான் வீட்டில் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ் நான் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருந்தது, அதனால் இது ஃபுல்லாக எனக்கு பண்ண முடியல அந்த டைமு. பட் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட், பயங்கர சப்போர்ட்டிவ். அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பரவாயில்ல நீ பண்ணு, நீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணு, உன்னால் முடியும், அந்த மாதிரி டைப்பு. ஸோ பயங்கர சப்போர்ட்டு, யாருமே சப்போர்ட் பண்ணாத டைமில் இருந்தும் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக எனக்கு பேக் போன் சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேரும் அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு டெய்லி வருவாங்க, அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் எனக்கு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் தனியாக தான் பண்ணிகிட்ருப்பேன் இங்கே ஒர்க் அப்படிங்கிறதுனால, மற்ற ஒர்க்ஸ்லாம் பாதிப்பாதி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். வீடெல்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் அவங்க யாருக்குமே பிடிக்கல பண்ணுறது, ஏன்னா இதனால என் ஹெல்த்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதை விட்டுரு, இது எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கலாம், ஜாபு இல்லை வேறு ஏதாவது பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்கணுமா உனக்கு அந்த மாதிரி. ஏன்னா நியூவாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா, எந்த சப்போர்ட்டும் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை. சின்னதாக ஒரு இடம் போனாலும் அதில் இருக்கிறத ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். அதில் சின்ன அந்த இலை அசைகிறதா இருக்கட்டும், அதுலேருந்து அந்த இலை விழுறதா இருக்கட்டும், ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற பர்சன். ஸோ அதனால் ஏதாவது ஒரு பிளேஸ் நார்மலாக போயிருந்தால் கூட எனக்கு அப்படி கனெக்டிவாக இருக்கும், இந்த இதை இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி இதை இந்த இடத்துல வைக்கலாம் அப்படி மாதிரி எனக்காக கொஞ்சம் இமேஜினேஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், யூஸ்வலாக வீட்டுக்கு வந்துட்டுனா ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு எந்த ஒர்க் பண்ணனாலுமே, அது பெயிண்டிங்காக இருக்கட்டும் இல்லை ரெசின் ஆர்ட்டாக இருக்கட்டும், இது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நானே ஒரு ட்ராயிங் வரைஞ்சி பார்க்குறது, இதில் இந்த இடத்துல இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், சில பிளேசஸ் இல்லாமே இருக்கும் ஆனால் நமக்கு கற்பனையில் அதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பெனில் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் வரைஞ்சிப்பேன். வரைஞ்சிட்டு தென் அதை க்ரியேட் பண்ணுறது தான். பார்த்து பண்ணுறதுங்கிறது ஆர்ட்டே கிடையாது, அது வந்து காப்பி பண்ணுறோம் நம்ம மற்றவங்க ஒர்க், அப்படி தான் எனக்கு இருக்கும். நம்மளாக க்ரியேட் பண்ணுறது அது, ஏன்னா யார்கிட்டையும் முன்னாடி இருக்காது, அது நம்மளோட ஓன் இது இல்லையா, சிந்தனையாக இருக்கட்டும் கற்பனையாக இருக்கட்டும். ஸோ அதை நம்ம வெளிப்படுத்துகிற விதம் தான் இந்த ஆர்ட் ஃபார்மாக நான் பார்க்குறேன் பர்சனலாக என்னோட இதுலேருந்து. நிறைய பிளேசஸ் ரீக்ரியேட் பண்ணுவோம், அதாவது இப்போ நம்ம ஊரே இருந்தால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கன்னியாகுமரியாக இருக்கட்டும், திருவள்ளுவர் சிலை அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை எக்ஸாக்டாக அந்த பிளேஸை இப்போ ரீக்ரியேட் பண்ணுறது, திருவள்ளுவர் சிலை ப்ளஸ் அந்த விவேகானந்தர் மண்டபம், அந்த பீச்சு, ராமேஸ்வரம், மால்தீவ்ஸு, இந்த மாதிரி நிறைய பீச் ரிலேட்டடாக இருக்கிற அந்த குட்டி குட்டி பிளேஸு. அண்ட் மெரினாவே போனீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த மெரினா பெசன் நகர்லாம் போனோன்னா அந்த பெஸியோட அந்த எலியாட்ஸ் அந்த இது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்கே கிடைக்கிறது இல்லை. நிறைய விஷயங்கள் பெசன் நகரில் சேல் பண்ணுறாங்க, நிறைய இருக்கு, ஆனா நான் மொத்த இதுலயும் சர்ச் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் எங்கேயுமே நான் பார்க்கல. அது ஏன்னா சில பேருக்கு அந்த மேக்னெட் கலெக்ட் பண்றது பயங்கர கிரேஸா இருக்கும், அந்த எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துல இருந்து ஏதாவது ஒன்று ஞாபகமா எடுத்துட்டு வரணும்னு. ஏன்னா நான் அந்த மாதிரி தேடுற ஆளு, எங்கேயாவது ஒரு சின்னதா ஏதாவது இருக்காதா நமக்கு இந்த ஊரை ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு. ஸோ எனக்கு வந்து இப்போ நிறைய அந்த மாதிரி ஃபாரின்ல நான் நிறைய பார்க்குறேன், இந்த நம்மளோட இடத்தை தாண்டி வெளியில எங்க போனாலும் அந்த ஊர் ரிலேட்டடா எல்லாமே இருக்குது. ஆனா இங்க நம்மளை சுத்தி பக்கத்துலேயே இருக்கிறதுல எதையுமே அந்த மாதிரி பார்க்க முடியல. இப்போ தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டிலாம் வந்து அதில் நான் இந்த மாதிரிலாம் ஏதாவது நான் சின்னதாக நான் ராமேஸ்வரம் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவங்களுக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் போல், ஏன்னா அவங்க நிறைய டைம் விசிட் பண்ண பிளேசஸ். ஆனால் இப்போ அது வந்து அவங்க வீட்லேயே ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, இதெல்லாம் அந்த காலத்தில் கிடச்சதே கிடையாது அந்த மாதிரி. ஈவன் இப்போ எனக்கு வந்து இப்போ அந்த மாதிரி நம்ம நிறைய இது வெளியில் கொண்டு வரணும், மற்றவங்களுக்கு ஜஸ்ட் இந்த மெமரி ப்ரிசர்வேஷனை தாண்டி நிறைய பேருக்கு நம்மளோட சின்ன சின்ன பொருள் வந்து அவங்களுக்கு லைஃப் டைம் மெமரிஸாக இருக்கணும். அதை வந்து நம்ம ரெடியாக இப்போ நம்ம ரெடிதாக க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லையா இந்த ப்ராடக்டெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து த்ரூ அவுட் அவங்க லைஃப்பில் அது ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு திங்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ரம் லாஸ்ட் நவம்பர்லேருந்து நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் ஷாப்ஸு. ஒர்க் ஷாப்பில் நிறைய விமன்ஸ் தான் வராங்க, பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணும், நம்மளாவது நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு பாதி பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ஏஜில் இருக்கவங்கலாம் வந்து சமைச்சு அந்த சமையல் கட்டிலேயே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா, ஏதாவது ஒன்று சும்மாவது நான் செய்யணும், அதை எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் ஏதாவது செய்யணும், அதை திரும்பி பார்த்தோம் லைஃப் அப்படின்னா என்ன பண்ணுறேன், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது கிளாஸ்க்கு வந்ததுலேயே பெரியவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு வந்து இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கிளாஸில் இந்த மாதிரி வந்து கற்றுட்டு போகிறது. சில பேர் பேங்கிங் ஒர்க்கு ஐடியில் இருக்கவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணால் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குதுன்னு கற்றுக்கிறவங்களும் வராங்க. ஸோ டீச்சிங் பேசிக்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அது வந்து ஆர்ட் ஃபார்ம்னு இல்லை ஸ்டடீஸாக இருந்தாலுமே டீச் பண்ண நான் ஆவரேஜாக தான் படிப்பேன், பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நான் கிளியராக தான் சொல்வேன். அண்டு ஆர்ட் ஃபார்ம் அதை விட ரொம்ப இஷ்டம், சும்மாவே யாராவது வந்து ஒரு ட்ராயிங் வந்து சொல்லி கொடுங்கன்னா அவள் தான் உட்காந்துருவேன், டைமு அதெல்லாம் எதுவுமே பார்க்குறது இல்லை, ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை நான் படிக்கணும்னு நினச்சேன், எல்லாம் ப்ராப்பராக கற்றுட்டு பண்ணணும், பெயிண்டிங் படிக்கணும்னு நினச்சேன், நிறைய விஷயம் இந்த ஆர்ட் ரிலேட்டடாக நினச்சேன், ஆனால் எதுவுமே படிக்க முடியல. பட் எனக்கு என்ன நமக்கு தெரிஞ்சது இப்போ நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், அது அவங்களுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அது வந்து அவங்க ஏர்ன் பண்ணால் தான் ஹெல்ப்ஃபுல், பிஸ்னஸ் பண்ணால் தான் இல்லை, அவங்களுக்கு ஒரு நாள் அதை வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்து ஹாப்பியாக அவங்க எந்தமே கவலை இல்லாமல் இருந்தாலுமே ஐ வில் பி ஹாப்பி அந்த மாதிரி தான். ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 2 days கிளாஸ் இது, டூ டேஸில் வந்து உங்களுக்கு இது பிகினர் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் மாஸ்டர் கிளாஸ் இது ரெண்டுமே இருக்கும். அட்வான்ஸ் ஓஷன் ஆர்ட் தான் இப்போ நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஓஷன் ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் ரிலேட்டடாக இருக்கும், நிறைய டெக்னிக் ஓரியன்டாக இருக்கும், டீட்டெயில் ஓரியன்டாக இருக்கும்,
இப்போ நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம் இப்படி தான் உங்களுக்கு நினைக்கிற மாதிரி இருக்கும். அதை இன்னைக்கு ஊற்றுனா முடிஞ்சு போச்சு. ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸே தெரில, ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. நிஜமாவே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ஸு. ஏன்னா டீட்டெயில் வீடியோவாக யாருமே இது வரைக்கும் போடலை. இது இப்படி தான் ஆகும், பேக் எண்டில் நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். இதில் ப்ராசஸ் வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு 6 to 7 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் மெயினான ஸ்டெப்ஸ்னால். அதை தாண்டி ஆனால் 90% மிஸ்டேக்ஸ் எக்கச்சக்கமாக நடக்கும். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் என்னென்ன மாதிரி டைமில் வரும். இப்போ சில் கிளைமேட்னால் அது ஒரு மாதிரி, ஏன்னா கெமிக்கல்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ சில் கிளைமேட்டாக இருந்ததுன்னா அப்போது ஒரு மாதிரி அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ரியாக்ஷன்னா வந்து சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்படியே பயங்கரமாக பெரிய பெரிய பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியிலலாம் நர வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்குள்ளே நீங்கள் பண்ணி முடித்த ஒர்க்லேயே அன்எக்ஸ்பெக்டடாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இல்லைனா வந்து பயங்கர ஹீட் ஆச்சு அப்படின்னா ஸ்மோக் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கிராக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே டீட்டெயில்டாக கவர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப், இந்த ஓஷன் ஒர்க் ஷாப்பே நான் சூஸ் பண்ணது. ஏன்னா ப்ரிசர்வேஷன் ஒர்க் ஷாப் இப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, என்கொயரி பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போ அதை எடுப்பீங்க, எங்களுக்கு அந்த கிளாஸ் போகணும், எனக்கு இந்த கிளாஸ் வேண்டாம் அந்த கிளாஸ் தான் போகணும், ஏன்னா எனக்கு அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நான் ஜூன்லேருந்து ப்ரிசர்வேஷன் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான், லைக் கிளப்டா ஓஷனும் ப்ரிசர்வேஷனும். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ப்ரிசர்வேஷன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால இந்த ஓஷன் பண்ணதுக்கு முடியாது. முடியாதுன்னா ப்ராப்பராக அவங்களால அந்த ஃபைனல் அவுட்புட் எடுத்துகிட்டு வர முடியாது, தவிர நார்மலாக தான் பண்ண முடியும். லைக் மற்றவங்கள்லாம் பண்ணுற அந்த ஒரு நார்மலான ஒரு ஃபினிஷிங் இருக்குமே தவிர ஒரு ப்ரோ லெவல் மாதிரி இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த குட்டி குட்டி டீட்டெயிலிங்கில் எப்போவுமே மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக, அது வந்து பயங்கர பொறுமை தேவை. ஒரு ஒர்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரை ஆகிறதுக்கே 24 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் சைஸ் பொறுத்து. ஒரு பெரிய ஒர்க்லாம் போனீங்கன்னா 3-4 டேஸ் கூட ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு, அந்த மாதிரி நடக்கும். ஸோ ப்ராசஸே கொஞ்சம் பொறுமையாக போகிற ப்ராசஸ், 10 நாள் 15 நாள் கூட ஒர்க்லாம் இருக்கும் அதில் இருக்கும். இந்த மாதிரி ஓஷன் ஆர்ட்டில் உங்களுக்கு 10-15 நாள் ஒர்க் போகாது, டைம் பீரியட் கம்மி தான், ஆனால் வந்து டீட்டெயிலிங் ஒர்க் நிறையா இருக்கும் பேக் எண்டில், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன ஐட்டம்லாம் ப்ரிசர்வ் பண்ணால் யூஸ்வலாக வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கல்யாண மாலை, வெட்டிங் அன்னைக்கு அந்த பொண்ணு பையன் போட்டிருந்த அந்த மாலை நமக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா வந்து என்கேஜ்மெண்ட் மாலையாக இருக்கலாம், வெட்டிங் மாலை, மாங்கல்யம் ரோப்பு, வெட்டிங் அன்னைக்கு போட்டு ஃபஸ்ட்டு மெட்டி, பையன் பொண்ணுக்கு போட்ட மெட்டியாக இருக்கலாம், இல்லை பொண்ணு சைட்லேருந்து பையனுக்கு போட்டிருக்க அந்த மெட்டியாக இருக்கலாம். ஸோ அது ரெண்டு அதுவுமே மெட்டியும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. சில டைம் சாக்லேட் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க, கண்முடி, ஃபஸ்ட்டு வந்த ஒயிட் ஹேரு, ஹஸ்பண்ட்க்கு ஃபஸ்ட்டு வந்த அந்த மீசையில் இருந்த ஃபஸ்ட்டு வெள்ளை முடி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப க்ரேஸியாக இருந்தது, செம டச்சிங்காகவும் இருந்தது. எவ்வளோ ஒரு பர்சனை எவ்வளோ லவ் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வச்சிருக்க ஐட்டம்ஸ்லாம் அந்த மாதிரி. கிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டூத் ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு விழுற பல், அது போக இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மில்க் ஜுவல்லரி பண்ணிகிட்ருக்கோம், தாய்ப்பாலில் ஜஸ்ட்டு 5 ml போதும் நார்மலாக. ஒரு சின்ன அதில் பெண்டன்ட்டு, செயின்ஸில் டாலர்ஸ் மாதிரி குட்டி குட்டி டாலர்ஸ் கிட்ஸுக்கு பண்ணுறதா இருக்கட்டும், இயரிங்ஸு, ப்ரேஸ்லெட்ஸ் பண்ணுறோம் ஜென்ஸுக்குனா, ப்ரேஸ்லெட்டு, ஃபிங்கர் ரிங்கு, காப்பில் கூட பண்ணுறது, அதுலேருந்து ப்ரெஸ் மில்க் ப்ளஸ் அவங்களோட தொப்புள் கொடியில் இருக்கிறது, பேபியோட ஃபர்ஸ்ட் ஹேர், இதெல்லாமே மிக்சடாக கூட பண்ணிக்கலாம். ப்ரெஸ் மில்க் மட்டும்தான் இதில் பண்ணணும்ல, இது வந்து கோல்டு 22 கேரட் கோல்டில் பண்ணுறோம், சில்வரில் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரெண்டுமே இல்லை என்னோடய பட்ஜெட்டுக்கு வந்து இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பியோர் ரெசினில் மட்டும் பண்ணுற பெண்டன்ஸ் பண்ணுவோம். பியோர் ரெசின்னா உங்களுக்கு வந்து இப்போ கோல்டு சில்வரில் இருக்க அந்த லுக்கு இருக்காது, ஆல்சோ டிசைன்ஸ் எல்லா டிசைன்ஸும் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. சில ரொம்ப பர்டிகுலரான ஷேப்ஸ் மட்டும்தான் அதில் பண்ண முடியும், ரவுண்டு ரெக்டாங்கிள், ரொம்ப என்ன ஷேப்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அது மட்டும் தான் பண்ண முடியும். பட் சில்வர் அண்ட் கோல்டுனால் நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் அதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. தென் ஸோ எனி திங் அவங்களுக்கு எது ரொம்ப ப்ரெஷியஸாக இருக்கோ அது எல்லாமே நம்ம ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு ஒரு லைஃப் டைம் ஒரு மெமரியாக அதை அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ வெட்டிங்னா வந்து நம்ம ஒர்க் முடிச்சுட்டு அதில் வந்து அவங்க வெட்டிங் அந்த கப்பிள் நேம் ப்ளஸ் அந்த வெட்டிங் டேட்டோட போடும் போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அந்த வெட்டிங் மாலை ப்ளஸ் அவங்களோட அந்த தாலி ரோப்பு ஃபோட்டோ ப்ளஸ் அதில் அவங்க கல்யாண டேட்டோட பார்க்கும்போது எத்தனை நாள் அதை எத்தனை டைம் திரும்ப பார்த்தாலும் இது நம்ம கல்யாணத்து அன்னைக்கு போட்டிருந்த மாலை, இது நான் போட்ட ஃபஸ்ட்டு மெட்டி அப்படின்னு சொல்கிற அந்த இது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எப்போவுமே அது திரும்ப 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 அந்த மூமெண்ட்ஸ், ஏன்னா இப்போ ஆல்பம்லாம் வரும் பார்ப்போம், 10 நாள் ரொம்ப திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருப்போம், அதுக்கப்புறத்துக்கு உள்ளே வச்சுருவோம். பட் இதுனா எனி டைம் எப்போவுமே ரூமை சும்மா கிராஸ் ஆகிறோம் வரோம் போகிறப்பெல்லாம் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கும். ஸோ அடிக்கடி அதை திரும்ப திரும்ப நம்ம நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்.
ஸோ ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு ஒரு கப்பலுக்கு வெட்டிங் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி ஒரே அவங்க வந்து சப்போஸ் இப்போ நான் கோயம்புத்தூருங்கிறதுனால அவங்க கோயம்புத்தூரில் இருந்தாங்கன்னா டேரெக்டாக என்கிட்ட வந்து கொடுத்துக்கலாம். சேம் டேவே அவங்க என்கிட்ட வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தாங்கன்னா அதை நான் ப்ரிசர்வேஷன் ப்ராசஸில் வச்சுருவேன். ஸோ அந்த ப்ராசஸ் அது ஒரு தனி ப்ராசஸ், அந்த ஃப்ளவர்ஸ் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிற ப்ராசஸ், அது ஒரு 10 days அந்த ப்ராசஸ் போகும். இப்போ வேறு ஊரில் இருக்கேன் நான், ஆனால் எனக்கு அந்த கலரே அப்படி வேணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நான் பண்ணுற ப்ராசஸ்க்கான ஐட்டம்ஸை நான் அவங்கள வாங்க சொல்லி அதை பண்ண சொல்லுவேன், ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு. இல்லை அப்படின்னா வந்து அந்த மாய்ஸ்சர் போனதுக்கப்புறம் காஞ்சி போன அப்புறம் தான், காஞ்சி போனால் அந்த கொஞ்சம் கிறிஸ்பி இருக்கும் இல்லையா, அந்த பூ வந்து ஈரமாக இருந்து எனக்கு அனுப்புனாங்கன்னா வர்றதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகிடும், இல்லைனா தண்ணியாக ஆகிடும் ஃப்ளவர்ஸ் வந்து. ஸோ சில பேர் எப்படின்னா இன்றைக்கே கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ நாள் அந்த ஃப்ளவர் ஆச்சுன்னு யூஸ்வலாக நான் கேட்பேன், எவ்வளோ நாள் ஆயிருக்குங்க, எவ்வளோ டேஸ் போயிருக்கு அந்த மாதிரி. ஸோ சில டைம் அவங்க சொல்லாமல் அனுப்புறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ளவர்ஸ் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி தூரத்துலேருந்து அனுப்புகிறாங்க, கொரியர் மூலம் நமக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னா பேக்கிங்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிளாஸ்டிக் கவரில் ராப் பண்ணக்கூடாது, அப்படியே நமக்கு ஏதோ ஒரு கிளாத்லேயோ ஒரு கிளாத் பேக்கில் வச்சு அனுப்புனா தான் ஓரளவுக்கு அது அங்கேருந்து இங்கே தாக்கு பிடிக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 5 to 6 days அப்புறம் அனுப்புனாங்கன்னா பெட்டர், எந்த பிரச்சனையுமே இருக்காது. கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளால் அந்த அதே கலரை கொஞ்சம் கொண்டு வர முடியும். ஒயிட் கலர் மட்டும் தான் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது, எக்ஸாக்டாக ஒயிட்டு மட்டும், ஒயிட்னா கொஞ்சம் எல்லோ ஷேட் ஆகும். அதை மாதிரி தான் இப்போ நான் நியூவாக இது கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அன்றைக்கே கல்யாணம் ஆகிட்டு அன்றைக்கே அந்த ஃப்ளவர் அப்படியே எங்களுக்கு கொடுத்து அந்த கலர்ஸ் நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆர்ட் ஒர்க் வெளியில் தெரிஞ்சிருக்கோம், ஆனாலுமே ஸ்டில் அந்த காஞ்சி போனது தான் வருதா, அதாவது ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த அன்றைக்கே வெட்டிங்னா அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பாயின்மெண்ட் மாதிரி புக் பண்ணிவிட்டு இந்த டேட்ஸில் வந்து வெட்டிங்னு ஃபஸ்ட்டே அவங்க புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டேட்டில் அவங்களுக்கு எப்படி எங்களுக்கு அனுப்பணுங்கிற ப்ரொசீஜர் நாங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸோ வித்தின் அ டே எனக்கு அந்த மாலை என் கைக்கு வந்துடும். நான் ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாலையை நான் அவங்களுக்கு திரும்ப அனுப்பிடுவேன். ஏன்னா இப்போ சில சம்பிரதாயெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, இந்த ஆற்றுல விடுறது மாலை கண்டிப்பாக திரும்ப வேணும்னு. அதனால் ப்ராடக்ட் முடிச்சதும் ப்ராடக்ட் முடித்த கையோடே அவங்களுக்கு எவ்வளோ மாலை மிச்சம் இருக்கோ அதை அப்படியே அவங்க அதையும் சேர்த்தே நாங்கள் அனுப்பிடுறது. ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுனால. சில பேர் நம்மக்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது என்னோடது தான்னு எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. சிம்பிள் தான் அது. நான் இப்போ கொரியர் அனுப்புகிறாங்கன்னா அவங்க நேமில், யார் நேமில் புக் பண்ணுறீங்களோ அவங்க நேம்லேயே நான் அந்த பார்சல் அனுப்ப சொல்லிவிடுவோம். ஸோ அவங்க நேம் இருக்கும், நான் அதை அவங்கவுங்க நேமில் ஸ்டேப்லர் பண்ணி வச்சுருவோம். ஸோ எனக்கு எடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இவங்க நேம்னா இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சேம் எஃபர்ட் தான் போடுறது. யாருக்குமே பெரிய ப்ராடக்ட்னால் நல்லா பண்ணுறோம், சின்ன ப்ராடக்ட்னால் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை அந்த மாதிரி கிடையாது. ஒன்னார் டூ நிறைய சில ஃபீட்பேக்ஸ்லாம் இருந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியான ஃபீட்பேக்ஸ் நிறையவே இருந்திருக்கு. சில ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதாவது நம்ம எஃபர்ட்டே போடல, நம்ம அவங்களோடத நல்லா பார்த்துக்கல அப்படி மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட் எவ்வளோ தான் நல்லா பண்ணாலும் ஹேண்ட்மேடு, இது மெஷின் மேடு இல்லை. ஸோ ஹேண்ட்மேடுங்கிறதுனால 100% என்னால் வந்து அதே அவுட்புட்டை கொண்டு வர முடியுமா, இன்னொரு ப்ராடக்டில் இருக்க சேம் ஃபினிஷிங் நம்ம கொண்டு வர முடியுமா அப்படின்னா இருக்காது. எவ்வளோ தான் பார்த்து பார்த்து பண்ணாலும் இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது இந்த கெமிக்கலில் ரொம்ப பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எதிர்பார்க்காம வந்து டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ப்ராடக்டோட அந்த லுக்கு சேஞ்ச் ஆகிடும். குட்டி குட்டி பபிள்ஸ் திடீர்னு வந்துருக்கும், ஃபோட்டோ வச்சுருப்போம் ஃபோட்டோ கரெக்டாக ஃபேஸ் மேலே வந்து இருக்கும். இல்லை நம்ம எதாவது அந்த விண்டோ வழியாக நம்ம என்ன தான் டோர் க்ளோஸ் பண்ணி எப்படி பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு கொசு இல்லை ஏதாவது ஒரு பூச்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டைமுக்கு அப்படியே அவங்க ஃபோட்டோ மேலே தான் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ரீஒர்க் தான் அது ஆக்சுவலாக அந்த டைமெல்லாம், அதை நம்ம சேண்ட் பண்ணி திரும்ப அது ஒரு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறோன்னா எக்கச்சக்க எஃபர்ட் இருக்குது பின்னாடி. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. HD ஃபார்முலேஷன் டாக் ஸ்பாட் சைமரித்து 2 மடங்கு நீடித்திடும், இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் தருகிறது. புதிய ஸ்கின்ஸ் பிபி ஃபேஸ் டால்க் 2 மடங்கு நீடித்திடும். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா May 28th மாலை 4:30 PM சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர்.